ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நாம் நவராத்திரியினுடைய ஒன்பது நாட்களையும் மிக சிறப்பான முறையில் கொண்டாடி பத்தாவது நாளாக வெற்றி திருநாளாக விஜயதசமியை கொண்டாடக்கூடிய முறை என்ன எவ்வாறு இந்த நாளில் நம்ம வழிபாடு பண்ணணும் என்னென்னெல்லாம் இந்த நாளில் நாம் துவங்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த விஜயதசமி பதிவில் நாம் பார்க்கலாம் நவராத்திரியினுடைய ஒன்பது நாள்களும் ஒன்பது வகையான பூஜை செய்து ஒன்பது வகையாக அம்பிகையை நாம் வழிபாடு பண்ணி அவளுடைய பல்வேறு ரூபங்களில் குறிப்பிட்ட அந்த ஒன்பது ரூபத்தை மட்டும் நாம் ஆராதனை பண்ணி அவளுடைய அருளை பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நாள் அப்படின்னா இந்த விஜயதசமி திருநாள் நிறைய பேர் இந்த ஒன்பது நாளும் நாங்கள் எதுவுமே செய்யலைனாலும் விஜயதசமி அன்னைக்காவது நாங்கள் வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க தாராளமாக இன்னைக்கு செய்யலாம் இந்த விஜயதசமி அன்றைக்கு காலையிலேயே ஆறு மணிக்குள்ளே அகண்ட தீபத்தை நீங்க ஏற்றி ஒரு நாள் முழுவதும் அதை நீங்கள் எரிய விட்டு அந்த நாளில் நாம் அம்பாளை வழிபாடு பண்ணி இந்த வெற்றி திருநாள் அன்று தான் என்னால் முடிஞ்சிச்சுமா அதனால் இந்த நாள் வழிபாட்டை நீ ஏற்றுக்கொண்டு அருள் புரியணும் அப்படிங்கிறத அம்பாள் கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம் இந்த விஜயதசமிக்கு பல வரலாறுகள் நமக்கு உண்டு மகாபாரத காலத்திலே பாண்டவர்கள் வெற்றி பெற்ற திருநாளாகவும் அவர்கள் வெற்றிக்கு வழிவகுத்த திருநாளாகவும் இந்த நாள் அப்படிங்கிறது சொல்லப்படுகின்றது தாங்கள் வைத்திருந்த இடத்திலிருந்து ஆயுதத்தை பூஜை செய்து எடுத்து போருக்கு சென்று அந்த போரிலே அதர்மத்தை வீழ்த்தி தர்மத்தை நிலைநிறுத்தி இந்த உலக மக்களுக்கு வெற்றியை காட்டிய திருநாளாக இந்த திருநாள் அப்படிங்கிறது மகாபாரதத்துல நம்மளால பார்க்க முடியுது அதோடு இல்லாது நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு தேவையான வெற்றியை தரக்கூடிய அன்னை பவானி வெற்றி ஸ்வரூபினியாக நமக்கு காட்சி தருகின்ற அழகான திருக்கோலத்தை உடையவள் இந்த தினம் இந்த அற்புதமான வெற்றி திருநாளாக விளங்குகின்ற விஜயதசமியை நாம ஒரு கரிநாளாக பலரும் பார்த்துக்கிட்டு இன்னைக்கு கரிநாள் இது ஆரம்பிக்கலாமா அது ஆரம்பிக்கலாமா இந்த வழிபாடு பண்ணலாமா அந்த வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க எல்லாவிதமான நல்ல செயல்களையும் இந்த நாளில் துவங்கலாம் நான் நேற்றைய பதிவிலேயே நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருந்தேன் இந்த விஜயதசமிக்கு வரக்கூடிய கரிநாளை நாம் கணக்கு செய்ய தேவை இல்லை அதனால இது நல்ல நாள் இந்த விஜயதசமி அன்றைக்கு எதை நாம் துவங்கினாலும் அது வெற்றியையே நமக்கு தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரிம்மா இந்த நாளில் குழந்தைகளுக்கான படிப்பை நாம துவங்குவது போல பெரியோர்களும் எதையெல்லாம் துவங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை பத்தியும் நான் இந்த பதிவுல உங்களுக்கு சொல்றேன் குழந்தைகளினுடைய கல்வியை படிப்பை ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு நாள் நமக்கு இந்த நவராத்திரி காலத்துல இருக்கு ஒண்ணு சரஸ்வதி பூஜை இன்னொன்னு விஜயதசமி திருநாள் இந்த சரஸ்வதி பூஜையே நாம கொண்டாடிட்டு குழந்தைங்களை பள்ளியில கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறதும் உண்டு சில இடங்களில் விஜயதசமி அன்னைக்கும் சேர்க்குறது உண்டு ரெண்டு நாள்லையும் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் ரெண்டு நாள்லையுமே செய்யலாம் இந்த குழந்தைகளை தவிர இப்போ கல்லூரியில் போய் படிக்கக்கூடியவர்களுக்கு இந்த விஜயதசமி காலத்தில் ஏதாவது இல்லை ஏற்கனவே சேர்ந்துட்டாங்க இந்த நாளில் ஏதாவது அவங்க சிறப்பாக பூஜை செய்யலாமா அப்படின்னா விஜயதசமி அன்னைக்கு செய்யலாம் ஏதாவது வாங்குறதா இருக்கிறாங்க இப்போ அவர்களுக்கான புத்தகம் வாங்குறதா இருக்குது இல்லைன்னா பணம் கட்டுறதா இருக்குது அது எல்லாத்தையுமே இந்த விஜயதசமி நாளில் செய்யலாம் இதை தாண்டி ஒருத்தர் தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னா அந்த தொழிலை இந்த விஜயதசமி அன்று துவங்கலாம் ஒரு சின்ன பொட்டி கூட ஆரம்பிக்கிறவராக இருந்தால் கூட இந்த நாளில் ஆரம்பிக்கலாம் ஒரு பெரிய வர்த்தக நிலையம் தான் இந்த நாளில் ஆரம்பிக்கணுமா சின்னவங்க வீட்லேயே செய்கிறவங்க கூட ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சிலர் கேட்டிருக்கிறீங்க தாராளமாக எந்த தொழில் நீங்கள் தொடங்குறதா இருந்தாலும் ஒரு தள்ளுவண்டியில் ஒரு கடை போடுறதா இருந்தால் கூட விஜயதசமி அன்றைக்கு அதை நீங்கள் துவங்குனீங்க அப்படின்னா நிச்சயமாக அது வெற்றி பாதையை வளர்ச்சி பாதையை நோக்கி பயணப்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதனால் வியாபாரம் துவங்குறவங்க விவசாயத்துக்கான வேலையை துவங்கக்கூடியவர்கள் எந்த விதமான தொழிலையும் துவங்கக்கூடியவர்கள் வேலைக்கு விண்ணப்பிக்க கூடியவர்கள் இந்த மாதிரி அனைத்து நல்ல காரியங்களும் செய்யலாம் இல்லை பெண்கள் இப்போ நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க நாங்கள் துணிமணிகள் ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கலாமா இந்த நாளில் அப்படின்னா வாங்கலாம் அதுவும் நல்ல நாளே அதனால் இந்த நாளில் நாம் எதை செய்தாலும் அது வெற்றியை தரும் வளர்ச்சியை தரும் அப்படிங்கிறதுனால இது ஒரு மங்களகரமான நாள் அப்படிங்கிறத முதல்ல தெளிவு பண்ணிக்குவோம் இந்த விஜயதசமி அன்னைக்கு எவ்வாறு நாம் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம் வீடுகளாக இருந்தால் காலையிலேயே வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு நாம் எல்லா விதமான கடவுளுக்கும் மலர்கள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி தீபம் ஏற்றி தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டிட்டு மாலை நேரத்தில் நாம் எல்லா பொருட்களையும் வச்சு வழிபாடு செய்யக்கூடியதை ஆயுத பூஜை அப்படின்னு நாம் சொல்கிறோம் இந்த விஜயதசமி அன்னைக்கு ஆயுத பூஜைங்கிறது அப்படித்தான் என்னென்ன வைக்கணும் குழந்தைங்க படிக்கிற புத்தகத்தை வைக்கணும் அந்த வீட்டில் யார் யார் என்ன தொழில் செய்கின்றார்களோ அந்த தொழில் சார்ந்த கருவிகளை கொண்டு வந்து நாம் அங்கே வைக்கணும் அதனால்தான் ஆயுதங்கள் அப்படின்னு நமக்கு வச்சாங்க இப்போது ஒருத்தர் நான் வந்து ஐடியில வேலை பார்க்குறேம்மா நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் தான் எனக்கு வந்து முதல்ல ஒரு லேப்டாப் வச்சிருக்கிறேன் அந்த லேப்டாப்பை நான் வந்து பூஜை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க கண்டிப்பா பூஜை பண்ணலாம் ஒன்னும் தவறு கிடையாது ஒரு இசை கலைஞராக இருந்தால் அவர் அந்த நாதஸ்வரத்தையும் தவிலையும் எப்படி வச்சு பூஜை பண்றாங்களோ அது போல யார் யார் எந்தெந்த தொழில் செய்கின்றார்களோ அந்த தொழிலுக்கு உதவுகின்ற கருவிகளை நாம் வந்து மதிக்கணும் அதனால இன்னைக்காவது அதையெல்லாம் தொடைப்பமே அப்படிங்கிறதுனால பெரியவங்க அன்னைக்கே நமக்கு சொன்னாங்க அதெல்லாம் சுத்தம் பண்ணணும் முதல்ல அப்படின்னு அதனால அதெல்லாம் நல்லா தொடைச்சிட்டு சுத்தம் பண்ணி அந்த பொருட்களை சுவாமிக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சு பூஜையறைக்குள்ளே வைக்கிற பொருட்களாக இருந்தால் அப்படி வைக்கலாம் இப்போது வண்டி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க வாகனங்கள் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வரிசையா நிறுத்தி அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஏன்னா அந்த வண்டி தான் அவங்களுக்கு எல்லாமே ரிக்ஷாவா இருக்கலாம் காரா இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் பஸ்ஸு லாரி அதனால் பயன்படக்கூடியவர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க அந்த பொருட்களை நல்ல சுத்தமாக கழுவி அதுக்கு அலங்காரம் பண்ணி அதுக்கு நாம அன்றைக்கு கடவுளாக அதை நாம் பாவித்து வழிபாடு பண்றோம் அந்த பொருள் இல்லைன்னா நம்மளால் எப்படி தொழில் செய்ய முடியும் அதனால பொருட்களையும் நாம் மதிக்கணும் அது ஒரு பொருள்தானே அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாது வண்டியெல்லாம் சில பேர் வந்து தங்க புள்ள மாதிரி வச்சு பார்த்துக்குவாங்க அதனால் அதை எல்லாத்தையும் நம்ம சுத்தம் பண்ணி அதை எல்லாத்தையும் நிறுத்தி மஞ்சள் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு மலர்கள்லாம் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறமா நெவேத்தியமாக இன்னைக்கு சுண்டல் சக்கரை பொங்கல் பழ வகைகள் அதுக்கப்புறமா பொறி கடலை இந்த மாதிரி எல்லாம் வாங்கி வச்சு அழகா எல்லாரையும் நிறுத்தி வீட்ல இருக்கிற அத்தனை பேரும் நின்று அம்பாளை உள்ளன்போட பிரார்த்தனை பண்ணி தீபதூப ஆராதனை காட்டி வழிபாடு பண்ணணும் ஒரு கடையில நம்ம வந்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு கடையில ஆயுத பூஜை கொண்டாடுறது எல்லாருக்குமே தெரியும் இப்போது ஒரு மளிகை கடையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் படி இருக்கும் தராஸ் இருக்கும் இப்போல்லாம் எடை போடுற மிஷின் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அது எதுவோ அதுக்கெல்லாம் நல்லா தொடச்சி கிடச்சி சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு கடையில் ஒரு படம் வச்சுருப்போம் அந்த படத்துக்கு பூவெல்லாம் போட்டு அங்கே தீபம் ஏற்றி தூபம் ஏற்றி வழிபாடு பண்ணி அங்கே வேலை செய்யக்கூடிய அனைவருமாக நின்று இந்த நைவேத்திய பொருட்களை வச்சு அங்கே போய் சுண்டல் சக்கரை பொங்கல் இதெல்லாம் கடைகளில் எதிர்பார்க்க முடியாது அதனால பொறி அவல் கடலை சக்கரை இதெல்லாம் வச்சுட்டு பழங்கள் வச்சு வெத்தலை பாக்கு இதை வச்சோம்னாலே நமக்கு போதும் இதெல்லாத்தையும் வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த ஊழியர்களோடு அதை மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்ளுங்கள் வீட்டில் பூஜை பண்ணோம்னா எப்படி வீட்டு எல்லாம் நின்று வழிபாடு பண்ணுறோமோ அது போல் ஒரு வியாபார ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழில் யாரால் வளர்கிறதோ யாரெல்லாம் அதுக்கு உதவி செய்கிறாங்களோ அத்தனை ஊழியர்களையும் நிற்க வச்சு அவங்களும் வழிபாடு பண்ணி இதில் ஜாதி மத பேதம் அப்படிங்கிறது கிடையாது விஜயதசமி எல்லாராலும் கொண்டாடப்படக்கூடியது தொழில் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அந்த இடத்துல அதை பண்ணுவாங்க அந்த ஊழியர்களுக்கு அன்றைய தினம் சிறப்பான முறையில் ஏதாவது பரிசு கொடுங்க நிறைய நிறுவனங்கள் இன்றைக்கி கொடுக்குறாங்க சின்ன சின்ன கடையாக இருக்கிறவங்க கூட கொடுங்க அன்றைக்கி ஒரு நாளைக்கு அவங்களுக்கு என்ன முடியுதோ ஒரு ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல இனிப்போ ஏதோ ஒன்று வாங்கி அவங்களுக்கு கொடுத்து குடும்பத்தோடு நீங்கள் இதை எடுத்துக்கோங்க சந்தோஷமாக இருங்க எல்லோரும் சேர்ந்து இந்த தொழில் செய்கிறோம் அந்த தொழிலாளர்களையும் நாம் மதிக்கணும்ல மதிச்சாதானே அவங்க சந்தோஷமா அந்த இடத்துல வியாபாரம் செய்ய முடியும் வேலை செய்ய முடியும் அதனால முதலாளிகள் தாங்கள் மகிழ்வது போல தங்களுடைய தொழிலாளிகளையும் மகிழ வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படினா இந்த விஜயதசமி திருநாள் அதனால வீடா இருந்தாலும் கடையா இருந்தாலும் வியாபாரம் பண்ணக்கூடிய இடமா இருந்தாலும் ஒரு பெரிய தொழிற்சாலையா இருந்தாலும் அனைத்திலும் இந்த பூஜையை நம்ம செய்யணும் இந்த ஆண்டு விஜயதசமி அன்று காலையிலையும் நம்ம வழிபாடு பண்ணலாம் மாலையிலையும் நம்ம வழிபாடு பண்ணலாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதில் கரிநாள் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது காலம் யமகண்டத்தை மட்டும் பார்க்குறவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டு மற்ற நேரத்தில் எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த பூஜைகளை செய்து கொள்ளலாம் நவராத்திரி கொலு வச்சிருக்கிறவங்க எவ்வாறு வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போமா கொலு வச்சிருக்கிறவங்க பத்தாவது நாள் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னா இன்னைக்குன்னு தனியாக கோலம் ராகம் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது அம்பாளுக்கு விருப்பமான பால் பாயாசம் அதுக்கப்புறம் சுண்டல் சக்கரை பொங்கல் இதெல்லாமே நம்ம நைவேத்தியம் பண்ணலாம் பூக்கள் அப்படிங்கிறது வாசனை மலர்கள் எதுவாக இருந்தாலும் அதை நாம் அர்ச்சிக்கலாம் அம்பாளுடைய இன்றைய கோலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயா அப்படிங்கிறதான் அம்பிகையினுடைய நாமமாக திருக்கோலமாக பத்தாவது நாள் சொல்லப்படுகிறது அதனால்தான் இந்த நாளைக்கு விஜய தசமி அப்படிங்கிற திருப்பெயரும் நமக்கு ஏற்பட்டது அதுக்கப்புறம் வித்யா ஆரம்பம் ஆரம்பிக்கக்கூடியவர்களுக்கு நான் ஏற்கனவே பதிவு கொடுத்துருக்குறேன் அதனால் நீங்கள் அந்த பதிவில் போய் பாருங்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அதை நான் சேர்த்தர்றேன் நல்ல நேரம் பார்த்து காலையிலேயே நீங்கள் ஆரம்பிச்சிடுறது அப்படிங்கிறது விசேஷமானது புதுசாக ஒரு கிளாஸ் போய் சேர போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாட்டு கிளாஸ் சேர போகிறீங்க டான்ஸ் கிளாஸ் சேர போகிறீங்க ஒரு ஹிந்தி கற்றுக்க போகிறீங்க ஒரு இங்கிலீஷ் கற்றுக்க போகிறீங்க இல்லைனா இப்போல்லாம் நிறைய பேர் தமிழே கற்றுக்கிறதுக்கு போகிறாங்க அதனால் தமிழ் வகுப்புக்கு போகிறீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த வகுப்பை நீங்கள் ஆரம்பிப்பது விசேஷமானது அதனால் ஆசிரியர்கிட்ட போய் அவர்கிட்ட முதல் நாள் பாடத்தை வித்யாரம்பம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால் கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் இந்த நாளில் உங்களுக்கான அந்த கலைகளை நீங்கள் துவங்கி கொள்ளலாம் இப்போ இந்த நவராத்திரியினுடைய ஒன்பது நாட்களையும் நாம் நிறைவு செய்து பத்தாவது நாளில் அம்பாள் எப்படி நமக்கு காட்சி தருகிறாள் மகிஷாசுரமர்தினியாக அசுரவதம் செய்து நன்மையை அதிகரித்த வாழ்க்கையில் நமக்கு வெற்றியை தருகின்ற நாயகியாக காட்சி தர நம்மளும் ஒவ்வொரு நாளும் அம்பாள் போல தாங்க நமக்கு எழக்கூடிய எதிரிகளை எல்லாம் வீழ்த்தி 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 நாமளும் அப்படியே சலைச்சி போயிடுறோம் என்ன செஞ்சாலும் யாராவது ஒருத்தர் போட்டிக்கு வந்துடுறாங்க பொறாமைக்கு வந்துடுறாங்க எங்களை வளரவே விட மாட்டேங்கிறாங்க இப்படியெல்லாம் நீங்கள் புலம்புனீங்க அப்படின்னா நவராத்திரி தான் உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஒன்பது நாளும் அம்பாள் பல்வேறு அரக்கர்களோடு போராடுகிறாள் அந்த பல்வேறு வகையான அரக்கர்களையும் அம்பாள் அழிக்கின்றாள் பத்தாவது நாளில் வெற்றியை கொண்டாடுகிறாள் அதுபோலத்தான் நம்ம வாழ்க்கையும் வெட்ட வெட்ட முளைக்கின்ற அசுரர்களைப் போல வீழ்த்த வீழ்த்த பகைவர்கள் வளர்ந்து கொண்டேதான் இருப்பார்கள் காய்த்த மரம் கல்லடிப்படும் அப்படிங்கிறது எல்லாரும் அறிஞ்ச ஒரு விஷயம் தானே அதனால் பகைவர்கள் வர வர நம்முடைய வலிமை கூடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நீங்கள் அர்த்தம் பண்ணிக்கணுமே தவிர அதை போய் நீங்கள் தவறா நீங்கள் பகைவர்கள் மீல் கோபம் கொல்லக்கூடாது அப்படி நீங்கள் பாசிட்டிவா அதை மாற்றிக்கோங்க அதனால் அம்பாள் எப்படி ஒரு நாள் சிம்ம வாகனத்திலே வெற்றி வீராங்கனையாக அமர்ந்திருந்தாலோ அதுபோல நாமும் ஒரு நாள் அரியாசனத்தில் ஏறுகின்ற நாள் அப்படிங்கிறது நிச்சயமாக வரும் நம் தொழிலில் நாம் வெற்றி காணக்கூடிய நாள் அப்படிங்கிறது வரும் போராட்டம் என்பது கடவுளுக்கும் இருந்தது அப்படிங்கிறத தான் இந்த நவராத்திரி தான் இந்த நாளை எல்லா இடங்களிலேயும் வெற்றி திருநாளாக நமக்கு கொண்டாடுகிறார்கள் இந்த விஜயதசமி ஆயுத பூஜை கற்றுத்தரக்கூடிய பாடம் அப்படிங்கிறது நமக்கு அதுதான் பகைவர்களை கண்டு ஒரு நாளும் துவண்டு விடக்கூடாது எப்படி அவர்களை வீழ்த்தி நாம் முன்னேறுவது அப்படிங்கிறத அறிவாக நாம் யோசித்து வாழ்க்கையில் அந்த வெற்றியை நோக்கி நாம் பயணப்படணும் அப்படிங்கிறத இந்த நாளில் அம்பாள் நமக்கு அழகான வெற்றி ரூபினியாக காட்சி தருகின்றாள் இந்த நாளில் நாம் அம்பாளை வழிபாடு பண்ணி வாழ்க்கையில அம்பிகை நமக்கு அருளக்கூடிய அத்தனை விதமான நலன்களையும் பெற்று மகிழனோ அப்படின்னு உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த அழகான அற்புதமான விஜயதசமியோடு நவராத்திரி நமக்கு நிறைவடைகின்றது இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி அம்மா இந்த கொலு வச்சுருக்கிறோம் அகாண்ட தீபம் வச்சிருக்கிறோம் இதெல்லாம் என்ன பண்ணணும் எப்படி எடுத்து வைக்கணும் அதை பற்றி எங்களுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா அதை நான் அடுத்த பதிவாக உங்களுக்கு கொடுக்குறேன் நாளைய பதிவில் இந்த விஜயதசமிக்கு பிறகு நம்ம அகண்ட தீபத்தை என்ன செய்யணும் எப்படி குளிர்விக்கணும் அந்த விளக்கை என்ன செய்வது அது போல கொலு வச்சிருக்கிறவங்க அதை எடுத்து வைக்கக்கூடிய நாள் தேதி நேரம் இது எல்லாத்தையுமே அடுத்த பதிவில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் எல்லோருக்கும் தொழில் வளம் பெருகி நாட்டில் எல்லோரும் வெற்றியை நோக்கி பயணப்பட்டு மகிழ்ச்சியா இன்பமாக சந்தோஷமா வாழணும் அப்படின்னு எல்லாம் அல்ல இறைவனை உள்ளன்போடு பிரார்த்தனை செய்து கொண்டு ஆத்மஞானமயம் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய விஜயதசமி ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை கொண்டு உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்கள் எல்லோரோடும் இந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆத்ம யூடியூப் சேனலை இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்